रङ्गरामानुजमः देशिगाजनमः श्रीमते वेदान्तरामानुजमः देशिगायनमः श्रीमते निगमान्तमहादेशिगाजनमः श्रीमते भगवते वाच्यगाराय महादेशिगाय नमः श्रीमते बगुलपूषनमः देशिगायनमः श्रीतरङ्गभगदन्दिनी हेमाब्जनायिकासमेत श्रीदेवनाथपरब्रह्मणे नमः श्रीरङ्गनाथदिव्यमुनिपादिकाव्यां नमः श्रीमत्सै गोतायै नमः ஸ்ரீரங்கநாதிபாதுகாபியான் நம ஸ்ரீமான் வெங்கடநாச்சார்ய கவிதாசரேதாந்தாச்சாரியவரியோமே சந்நிதத்தாம் நமஸதே பாகவதாளுக்கு அநேக நமஸ்காரங்கள் இப்போ நம் சுவாமி தேசிகனுடைய ரொம்ப விசேஷமாக அவராலே சாதிக்கப்பட்டதான பாதுகாசகஸ்தத்தை அனுபவிச்சுன்றிருக்கோம் அதில் ஸ்ருங்கார பத்ததி பர்யந்தம் அதாவது பத்து சாப்டர் முடிஞ்சிருக்கு பத்து பத்ததி ஆகிருக்கு அதே கீழ் பத்ததியிலே கடைசி விஷயத்திலே ஸ்லோகத்திலே தன்னுடைய தேவிமார்கள் பலர் இருக்கா அவளுக்குள்ள மன கிளேசங்கள் வராதபடி இந்த தேவியானவள் வந்து பெருமாளை வந்து ஏழப்பண்ணிட்ட அந்தந்த தேவிகடாத்துக்கு கொண்டுட்டு போறா ரங்கநாதன வந்து எந்த தேவிகடாத்துக்கு போனாலும் இந்த பாதுகாதேவியை சாத்திக்காம பெருமாள் ஏழ்றதில்லை அவளுக்குள்ளே மனக்லேசங்க வராதபடியான ஒரு ஒரு ஸ்திதியை இந்த பாதுகாதேவி ஏற்படுத்துகிறா என்பதானது விகார விக்கா விக்ராந்தி சகசரியும் பவத்தின்னு சொல்லி அநேக வாரம் பதாபனிஸ்வைரம் அனுபவதி ரங்கநாதோ விகார விக்ராந்தி சகசரீம் பவத்தின்னு சொல்லிட்டு இந்த பாதுகாதேவியை அற்புதமாக கீழ் கீழ்பத்தியிலே அதாவது சிங்கார பத்ததியிலே சுவாமி தேசிகன் அடுத்ததான பத்ததியானது ஏகாதசி என்று பதினோராவது பத்ததி அது வந்து சஞ்சார பத்ததி சஞ்சார பத்ததின்னா பெருமாள் பாதிகை சாத்தின்று ஏழக்கூடியதான விஷயத்தை சாய்க்கிறார் எதனால் இதுக்கு சஞ்சாரம்னா வெம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் இந்த பாதுகையை சாத்தின்ண்டு ஏழி எவ்வளோ அனுகிரகம் பண்ணுற பாதியை சாத்தின்ற உடனே பெருமாளுடைய நடைக்க ஒரு துள்ளல் ஏற்படுறது அப்படியெல்லாம் சுவாமி தேசிகன் சாய்க்கிறேன் அதனாலே இந்த முதல் ஸ்லோகத்தில் அக்ரதே கமிஷியாமி மிருத்து நந்தி குசகண்டகானு இது சீதாபி அத்ருத்தியம் கியேஷ என்பதானது முதல் ஸ்லோகம் இதில் வந்து சீதாபிராஜனுடைய திருநாமம் இங்கே வந்திருக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி காட்டு எழுந்திரளும் போது பிராட்டி சீதா பிராட்டி அம்மானே வேண்டாம் என்று ஒரு நியமனம் பண்ணர் ஆனால் பிராட்டியானவள் நான் எம்பெருமானை விட்டு என்னும் பிரிவுதல்ல என்ற சங்கல்பத்தாலே பெருமாளே நீ இருக்கவனன் எனக்கு இந்த அயோத்தி மாநகர் சகல ஐஸ்வர்யமும் நீதான் எனக்கு என்று தனது திருவள்ளத்தை காட்டி நான் உன்னிடே வருவேன் என்று பிராட்டி கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சா பெருமாள் இடத்துல சரி பெருமாளும் வேறு என்ன செய்வது என்றே தெரியாமல் சரி வா என்று ஆக்யா பண்ணிவிட்டார் கிமர்த்தம் எதனாலே பிராட்டி நான் உனக்கு முன்னால் வருகிறேன் என்று சாதிச்சான்னாக்கா எம்பெருமான் போற எம்பெருமான திருவடியானது மலபுறையும் திருவடி தலைபுறையும் திருமடி தாமரை புஷ்பத்தை போல இருக்கக்கூடியதான திருவடியாக இருக்கு அந்த திருவடி காட்டுக்கு வந்து போக போகிறது நான் வந்து முன்னாடி போய் இந்த வழியெல்லாம் முள் நிறையா இருக்கும் கூர்மையான கற்கள் இருக்கும் கானகத்திலே அதெல்லாம் சரி பண்ணி தேவரி நடப்பது கொண்டான அந்த சரியான பாதையை நான் கொடுக்கிறேன் அப்படி என்பதானது பிராட்டினுடைய திருவுள்ளம் உள்ளத்தில் இருந்தது இந்த கைங்கிறத்தை பண்ணுவது யார் நான் எம்பெருமான் திருவிழே ஸ்வரிசத்தாலே மிகவும் உக உகப்போலான பாதுகாதேவி இந்த கைங்கரியத்தை பண்ணிட்டுருக்கா அப்போ எவ்வளோ வந்து இந்த பாதுகாதைய அவன் பெருமானுடைய திருவடியிலே வந்து மிக்க போக்கியமான ஒரு புத்தியோடு அவனுடைய திருவடிக்கு ஒரு ஹானியும் ஏற்படக்கூடாது என்று நினைத்து கொண்டு கைங்கரம் பண்ணுகிறாளோ அந்த கைங்கரத்தை நான் செய்ய வேண்டும் என்பதானது சீதா பிராட்டின் திருவட்டத்தில் இருந்ததுன்னு சுவாமி தேசிய நீங்கள் காட்டுறது அப்படிப்பட்டதானதும் பாதுகை எப்பொழுதுமே கைங்கரம் பண்ணக்கூடியதான திருவடியையும் இந்த திருவடிக்கு ஒரு ஆணி வரக்கூடாது என்பது பாதுகை பண்ண கைங்கரியத்தையும் பாதுகையை பண்ணிட கைங்கத்தை பார்த்து கானகம் செல்லவிருந்த சீதா பிராட்டி ராமனுக்கு முன்னே நான் சென்று அந்த அவனுடைய செல்லும் பாதையை நான் வந்து சரி பண்ண வேண்டும் என்று பாதுகை பண்ண கைங்கத்தினுடைய போக்யதையை தான் திருவள்ளுவத்தை இருத்தி தானும் அந்த கைங்கரத்தை பண்ண வேண்டும் என்பதானது சீதா பிராட்டினோட திருவுள்ள கருத்தாயிருக்கு அப்பேற்பட்ட பாதுகையை பிரணமா அமிதாம் நான் சேவிக்கிறேன் என்பதானது சுவாமி தேசியனுடைய இந்த பாசுரத்தரை உட்கருத்த அமைஞ்சிருக்கு அதாவது நம்ம ஆச்சாரியால் இருக்கா ஒரு ஜீவன் நம்மளை மாதிரி இருக்கவா வந்து எவ்வளோ தப்பு தண்டா பண்றா அவனை கூப்பிட்டு ஒரு நல்ல புத்தி சொல்லி நல்லா ஒழுங்குபடுத்தி அவனை ஏய் தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சிக்ஷை பண்ணி பண்ணுறா நம்மளை ஆச்சாரியோட சம்பந்தத்தாலே இவனுக்கு ஏதோ ஒரு புத்தி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பெருமாள் நம்ம இடத்துல ஏழ்றார் அப்போது இவன் பெருமாள் நினைக்கிறான் பெருமாள் வந்து அவனை நினைக்கிறார் பெருமாள் அவன் நினைப்பதற்கு உண்டான கேது பண்ணது யாருன்னு ஆச்சாரியால் பண்ணிவிட்டா அவன் பெருமாளை எப்படி நினைக்கிறான்னா அவன் பண்ண பாபம் ஆச்சார சம்பந்தத்தால் போச்சு அதனால் பெருமாள் அவளை நினைச்சு இவனும் பெருமாளை நினைக்கிறான் ஏன்னா பரஸ்பரமாக பெருமாளை சொத்து இந்த ஜீவாத்மா இல்லையா நினைக்கிறான் அப்படி சீதை கூட இந்த ஆச்சாரியாள் அவளுடைய காரியத்தை அபேட்சிக்கிறான்னு சொல்லிட்டு பெரிய இங்கே என்ன அபேட்சம்னா தான் ஒரு ஆச்சாரிய ஸ்தானம் வகிக்க வேண்டும் என்பதானது கூட சீதைக்கு திருவுள்ளமாக இருந்தது ததேவ காரணம் அதனாலே ராவணனுக்கு தான் உபதேசிக்க வேண்டும் என்று பிரியப்பட்டால் சில வார்த்தைகளும் சொன்னான் அவன் கேட்கல துர்புத்தி மதிவான் அவன் கேட்கல அதனால இந்த ஆச்சாரிய ஸ்தானமாக மிக உயர்ந்ததாக இருக்கு அப்படின்னு இதனுடைய தாற்பயார்த்தமாக பெரிவா இங்கே நமக்கு காட்டுறான் இந்த இடத்துல அடுத்தது ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் சுவாமி தேசிகன் என்ன சாய்க்கிறேன்னா ஏ பாதுகையே ரங்கநாதனுக்கு எத்தனையோ உற்சவங்கள் நடந்துட்டு இல்லையா எத்தனையோ உற்சவம் நடந்துட்டுருக்கு அப்போது இந்த பாதுகாதி சாத்திண்டு ரங்கநாதன் வீதி ஆற வருகின்றான் அப்போது உற்சவம்னா சகல தேவதைகளும் அங்கே ஸ்ரீரங்கத்திலே வந்து ஆஜராகிடுவா எல்லா தேவரும் பெருமாளை சேவிக்கவரா பெருமாள் ஒன்று சாய்த்திண்டு அவருடைய கல்லெழுத்த மண்டபத்தில் எழுந்துருளி பக்தர்களுக்கு தன்னுடைய திருமேனி சௌந்தர்யத்தை காட்டி சந்தோஷப்படுத்துகிறான் அப்படி இவர்கள் போது எல்லா தேவதைகளும் பெருமாள ஸ்தோத்திரம் பண்ணுறா சதாபசியு சூரேகா சொல்லிட்டு அங்கே தான் அந்த பர்வதத்திலேயே கைங்கரியம் பண்ணுறவா அப்படி சொல்கிறான்னா இங்கேயும் அவள் வந்து பெருமாளுக்கு ரங்கனாருடைய அர்ச்சா திருமீனுக்கு ஸ்தோத்திரங்கள் பண்ணி வாச்சிக்க கைங்கரியம் இல்லையா தொழுது தொழுதுன்னைன்னு சொன்னார் ஆழ்வார் வாச்சிக்க கைங்கரியமானது பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணுவதாக இது கேசவன் ஆளன் மாதவன் கோவிந்தன் என்னும்படியாக நாமங்களை சொல்லி அவள் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறா இப்படி இந்த மாதிரி சஞ்சாரங்களை சேவித்து கொண்டு என்னென்ன தேசிகன் சொல்ற எனக்கும் என்பது தேசிகனுடைய பதம் என்ல இந்த மாதிரி சகல தேவர்களும் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த ஸ்ரீரங்கக் நீ பாதுகை சாத்தி கொண்டு எழுந்துள்ள உற்சவத்தை கண்டு அவள் சந்தோஷத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுறாளே அப்படிப்பட்ட ரங்கநாருடைய சேவையை நான் ரொம்ப நாளைக்கு இங்கே இருந்து சேவிக்க வேண்டும் என்பதானது தேசிகன் திருவுள்ளம் ஒரு மனுஷனுக்கு நூறு வயசு அப்படின்னு போட்டிருக்கா சரத சதமம்பிகே சமய அப்படின்னு ரெண்டாவது ஸ்லோகத்திலே சுவாமி தேசம் திருவுள்ளப்படுற நூறு வருஷம் நான் இருந்து அது திருவுள்ளத்தை நடத்தி வச்சரே இவர் அவதாரமாக இருந்தாலும் நூற்றி ஒவ்வொரு திருநட்சத்திலிருந்து சச்சம்பிரதாயத்துக்கு மிக ரொம்ப யாராலுமே வர்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு கங்கியத்தை பண்ணி நமக்கெல்லாம் பரம பெருமாளுடைய திருவடியை பாஷிகாருடையும் அவருடைய திருவள்ள கருத்திலேயும் வேதத்திலேயே சொல்லப்பட்ட விஷயங்களையும் ஆழ்வாராதிகள் திருவள்ளத்தே அந்த பொங்கி எழுந்ததான பகவத் அனுபவத்தையும் நமக்கு தன்னுடைய கிரந்தத்தின் மூலமாக சுவாமி தேசிகன் காட்டி போந்தாரே ஒரு பெரிய நமக்கு இப்போ பொக்கிஷமல்லையா தேசிகன் என்பதான ஒரு வஸ்து இல்லையா அப்படிப்பட்ட தேசிகன் இந்த நூற்றி ஒரு திரு இந்த அவருடைய அவதார திசையில் இங்கே பூவில் பூலோகத்தில் எழுதி இருந்தார் இல்லையா அப்போது உத்தரகிருத்தியம் என்ன சொன்னால் பெருமாளுடைய சேவ் உத்திரகிருத்தியம் பாஷ்யா பாஷியார் என்ன சொன்னார் பெருமாளை போய் கைங்கிறம் பண்ணுப்பா முன் முன்னால் முடிஞ்சது சந்திரன் கைங்கிறம் பண்ணு கொடைச்சாமரை கைங்கிறம் பண்ணு எதையாவது பெருமாளுக்கு உண்டான ஒரு தீவிட்டு கைங்கிரியமான பண்ணு இல்லையா அப்படிப்பட்ட கைங்கிரத்தை அபேட்சிப்பதை சுவாமி தேசிக்கி இந்த பாசனத்தின் மூலமாக நமக்கு காட்டுறார் இந்த இடத்துல ஒரு சிவாஷ்டனுடைய முக்கிய கடமை என்னன்னு நாம் பார்க்கும்போது பகத்கைங்கிறம் சொல்லியிருக்கு சிவாஷத்தை வாசிக்கிறதோ திரு திருவாமடியை சேவிச்ச பிவாட்டை அத்தான் கேட்குறதோ முடியலன்னா சன்னதிகளுக்கு போ சந்திர கைங்கிரம் பண்ணு திருமடப்பிள்ளை கைங்கீரை பண்ணு தீமிட்டு கைங்கீரை பண்ணுடா இதுதான் சன்னதியில் கைங்கிரே கிடையாது சன்னதி நீன் கோயில் சீத்து பல்படியால் குடிகுடி வழிவந்தாட்சியம் என்பதானு ஆழ்வாருடைய திருவாக்கு அப்போ கோயிலை பெருக்கிறதும் பரமபோக்கியமான கைங்கரியம் கோயிலுக்கு போயிட்டு வர பக்தாவை சேவிக்கிறதும் அது ஒரு விதமான கைங்கரியம் அதனால கைங்கிறத்தில் எந்த தாரதமியமும் கிடையாது நான் வந்து அருளிச்சியல் சேவிச்சாதான் வசதியோ இல்லை பாரணம் பண்ணாதான் வசத்தியோ இல்லை கொடை கைங்கரியம் பண்ணாதான் தான் வசதியோன்னு இல்லை ஸ்ரீபாத கைங்கரியம் கொடை கைங்கரியம் திருமடப்பிள்ளை கைங்கரியம் தீவெட்டி கைங்கரியம் பழக்க சமர்ப்பித்தல் தீப கைங்கரியம் எத்தனை புஷ்ப கைங்கரியம் எத்தனையோ கைங்கரியங்கள் பெருமாளுக்கு நிறுத்தபடி அரசியல் நடந்துருக்கு இந்த மாதிரி இவர் வாசிக்க கைங்கரியமான இந்த வாயவனை அல்லது வாழ்த்தாது கையுலகம் தாஜவனை அல்லது தாம் தொடாது பேய்மொழி நஞ்சூனாக உண்டான் உருபடு பேரல்லால் காணா கண் கேளாச்சவின்னு செவின்னு சாய்ச்சார் இப்படி நம்மளுடைய கண்ண கடையரங்கள் மொத்தமும் எம்பெருமாடிய திவ்ய கைங்கருத்துக்கு மட்டுமே உபயோகப்பட வேண்டும் என்பதானது ஆழ்வாழ திருவுள்ளம் அப்படிப்பட்ட தேவாதியவர்களெல்லாம் வந்து ஸ்ரீ ரங்கேத்திரத்திலே ரங்கனுடைய உற்சவங்களை கண்டா கண்ணார கண்டுகளித்து ஸ்தோத்திரம் பண்றாலே அப்படி அவா ஸ்தோத்திரம் பண்ணும்போது நான் என் காதால் கேட்டு ரங்கா உன்னையும் அந்த ஸ்தோத்திரத்தையும் நான் கேட்டு ரொம்ப நாளைக்கு ஜீவிச்சிருக்க வேண்டும் என்பதானது சுவாமி தேசிகனோட திருவுள்ளமாக இந்த பாசுரத்திலே அமைஞ்சிருக்கு இவா நிறையா சாய்க்கிறார் சுவாமி தேசிகன் இந்த சஞ்சார பத்ததியில் சொல்லிகிட்டே போனால் நாள் வந்து போராது நமக்கு சஞ்சார பத்ததியில் அதாவது நம்ம வந்து மிக பாவியாக இருக்கும் பெருமாள் நினைப்பதற்கு நம்ம ஆழ்வாராச்சாரர்கள் என்ன பண்ணுற பெருமாளை வந்து அவளரே பெருமாளை வந்து அவதாரம் பண்ணுற எப்படிப்பட்ட பாவியாயிருந்தாலும் ஆச்சாரோட அனுகிரகம் இருந்தால் அவர்கள் பெருமாளை தானிக்கு வச்சுட்றா அப்படி இன்னொரு ஸ்லோகத்தில் காட்டுற அடுத்தது இந்த பெருமாளை ஏழை பண்ணிட்டு வராளே என்ன தாத்பரியம் அப்படி ஒரு ஸ்லோகத்தில் சாய்க்கிறார் சுவாமி தேசிகன் என்னன்னா சமயா ஜகதாம் அபித்ரயா நாம் அவனே தேவி பதித் நாம் அவந்திக பதிவய முகுந்தஹா ஸ்வயம் முகுந்தஹா அபிகந்தா அப்படின்னு போட்ட வருவராக ஆகிறார் அவனே வரான் ஸ்வயமேவயமேவ அப்படின்னு போட்டா முகுந்தா ஸ்வயமேவ வரான் எங்கே பவதி வந்துன்னு இருக்கா இப்படி இருக்கட்டும் சாய்கிறான் என்னன்னு கேட்டாக்கா இந்த பாதுகை இருக்காளே பாதுகாதேவியானவள் பரம பவித்திரமான கைங்கிறம் பண்ணுறா பெருமாள் இருக்கிற இடத்துக்கு போய் நம்ம ரங்கனை சேவிக்கணும்ன்றது இல்லை மூலபுரம் மட்டும்தான் ஸ்தானத்துக்கு போய் சேவிக்கணும் உற்சவமூர்த்தி நம்பெருமாள் இருக்கானே அவன் என்ன பண்ணுறான் நாம் இருக்குமிடம் தேடி வர அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மூணு லோகத்தையும் காப்பாற்றுகிறதானதானது இந்த சக்தியானது ஒன்னிடத்துலேயே இருக்குமா பாதுகாதேவி அதனால இப்போ ஏற்பட்டதான லோக நாயகனை இந்த நாகபர்ஜங்க சாயை நீ பெருமாளையும் தன்னுடைய திருமேனிலே நீ ஏற்றிண்டு எவ்வளோ பாபம் பண்ணி பாப விமோச்சனத்துக்காக காத்துருக்காள ஜனங்களெல்லாம் கர்மபந்தத்தை உண்டு கட்டுண்டு இருக்காளே அவளுக்கு சேவை சாதிக்கிறதுக்கு அவ இடத்துக்கு நீ பெருமாளை எழுந்தருள பொன்னி கொண்டு வருகிறாய் அப்படின்னு சொன்னார் அப்படி பரத்துவமானதை வந்து வீதியில் வரும்படியாக கிருஷ்ணாவதாரத்தில் வந்து பெருமாள் வந்து கண்டுகள்மைத்து தன் தோழரோடு கலந்துடன் வருமானை தெருவில் கண்டுன்னு பெரியாழ்வா சாதித்தார் ஒரு பரத்துவமானது பசுமாட்டு கன்று குட்டிக்கு பின்னாடி காணகத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்கு காலில் பாதுகை சாத்தின்னு ஏழுறது அந்த பாதுகை எதனாலே அந்த பாதுகையை பெருமாளை கூட்டுன்னு வரா நமக்கோசம் ஒரு உபகாரம் பண்ணுறா கோயிலில் பெருமாள் இருக்கார் அச்சாமூர்த்தி இருக்கார் இன்றைக்கி பெருமாளுக்கு டோலோத்ஸவம் சுவாமி சன்னதிகள் தான் இருப்பேன்னா என்னால் சேவிக்க முடியாது சுவாமி எனக்கு கால் தொண்டியாக இருக்குது கை மடமாக இருக்குது நடந்தால் மூச்சு வாங்குறது சுவாமி அப்படின்னு சொல்கிற வாளுக்கு பெருமாள் சன்னதிக்கு போய் வாழ தான் சேவிக்க முடியாது அதனாலே தானே பெருமாள் திருவள்ள கொண்டு பிரம்மனை வர வச்சு தனக்கு பிரம்மோற்சவம் கண்டருட்ற பெருமாள் பத்து நாள் உற்சவம் சுவாமி துவஜாரோகணம் வச்சு கடைசி நாள் துவஜ அவரோகணமாகது இது நடுவில் பெருமாள் நாள் அந்த இருபது புறப்பாடும் தனக்கு தனக்கு உண்டான இந்த பக்தால் என்னென்ன சேவைகளை அதாவது எனக்கு பண்ணி அனுபவிப்பாளர் அதைப்போலே பெருமாளும் நல்ல திருக்கோலங்கள் சாத்திண்டு இன்னும் இவ்வமாதிரி குருடானிருக்குவான் சன்னதி வர முடியல செவிடா இருக்கிற கோஷ்டியில் வந்து அந்த தெய்வப்பிரபந்தத்தையோ வேத சப்தத்தையோ கேட்க முடியல அதனாலே உடவனருக்குவான் சன்னதிக்கு வர முடியல அதனாலே இவனுக்கு தான் ஆவா இல்லந்தோறும் நான் சென்று சேவை சாதிக்க வேண்டும் என்று பெருமாள் திருவுள்ளம் கொண்டு அப்போ திருவள்ளத்தை பூர்த்தி பண்ணுவது என்று வருது அப்பேற்பற்ற அச்சா திருமேனியை இந்த பாதுகாதவி தன் திருமேனியிலே ஏற்றி கொண்டு நமக்கெல்லாம் அதாவது வீதியார வருவானை விருந்தாவனத்தை கண்டோமை என்று ஆண்டாள் நாச்சியா சாதிக்கும்படியாக இந்த பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை தான் கொண்டு ஒவ்வொரு ஆத்தம் இருத்தி தவா சமர்ப்பிக்கொண்டான உபகாரங்களை சுவீகரித்துக் கொண்டு போகிறாளே இப்பேற்பட்டதான ஒரு விஷயம் நமக்கு வந்து இந்த பாதுகாதவி பண்ணுறா சுவாமின்னா அப்போ பாதிகை என்பதான ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தில் வச்சு பார்க்கும்போது ஒரு ஆச்சாருடைய திவ்ய கடாட்சம் இந்த சாமானியமான ஜீவாத்மா மேலே விழுந்துடுத்துனாக்கா அவன் இருக்கிற இடத்துக்கு பெருமாள் எழுந்துருகிறான் சுவாமி இது நம்மளால சாத்தியமாக சொல்லுங்கோ இப்படிப்பட்ட ஒரு வைபவமானது சாக்ஷாத் பாதிகனுடைய ஆகிய ஆச்சாரியனுடைய அனுகிரகமாக நமக்கு கிடைக்கிறது இந்த ஜீவாத்மா மேலே அப்போது நம்ம பேரில் எவ்வளோ கிருபம் பண்ணியிருக்கா நம்ம ஏன் இன்னும் பாபம் பண்ணிகிட்டே இருக்கோ ஒரு பாபம் பண்ணாது இருந்தால் பெருமாள் சன்னதிக்கு போய் சேவிக்கக்கூடியதான விஷயம் நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் ஆறு ஆச்சார சம்பந்தம் கிடைச்சா பெருமாளோட அவனே எழுந்துடுறான் ஆத்துக்கு அவனே வந்துடுறானே அப்படின்னு சுவாமி தியசு நீங்கள் ஒரு ஆச்சார சம்பந்தத்தை நமக்கு ஸ்பஷ்டமாக சாய்க்கிறார் க்ஷமயா ஜெகதாம் அபித்ரயானாம் அவனே தேவி பதாபனி ஸ்வயைவ அபிகம் ஜதோபி சம்சுதானாம் அபிகந்தாபதி ஸ்வயம் முகுந்தா முகுந்தன் அவனை வந்து நம்ம ஆற்றுக்கு தேடி சுவாமி நான் ஒரு ஆச்சார சம்பந்தம் கிடச்ச உடனே பெருமாள் ஜீவாத்மாவை தேடி ஓடி வரேன் ஏன் அங்கேருந்து அப்படி என்பதானது இந்த பாசுரத்தில் சுவாமி தேசியனுடையான கருத்தாக இருக்குது இந்த இடத்துல அதாவது இன்னொரு விஷயம் அதாவது ரொம்ப அற்புதமா ஒரு ஒரு ஸ்லோகம் சாத்தியார் சுவாமி தேசியன் இந்த இடத்துல என்னன்னு கேட்டாக்கா பாதுகாதேவி இருக்கா ஆனால் ஒருத்தருக்கு பாதுகையை காலில் சாத்திக்கணும்னு ஆசை இன்னொருத்தருக்கு ரொம்ப பவித்திரமா இருக்கேன் இந்த வஸ்து இத நான் சிரசனாக சூடணும் என் தலையிலே வச்சு ஆராதிக்க கொண்டுதான யோகிதாம்சத்தை நிறந்தவள் இந்த பாதுகாத்தேபின்னு சொல்லிட்டு ஒத்தர் நினைச்சார் அப்போது இங்கே பார்க்க என்ன அப்படின்னா பதே நஜத்வாம் கதி பச்சிம பதாஸ்வாத் அப்படின் என்னென்னா பெருமாள் வந்து அஞ்சு நிலை பெருமாளுக்கு பரவியூகம் அப்புறம் வந்து பெருமாள் வந்து அர்ச்சாவதாரம் அடுத்து வந்து பெருமாள் அவதாரங்கள் தசாவதாரங்கள் பண்ணான் அப்புறம் வந்து பெருமாள் ஹிருதயத்தில் ஜீவாத்மாவுடைய ஹிரதயத்தில் பெருமாள் இருக்கான் என்பதானது அஞ்சு விதமான பெருமாள் நிலை சொல்கிறிருக்கு பரவியூக அர்ச்ச அந்தர்யா மின்னு சொல்கிறா இல்லையா பெரிவாள்லாம் அப்படி பெருமாள் இருக்கான் இருந்தான் ஆதிசேஷ பரரிங்கத்தை பெருமாள் எழுதி இருந்தார் சரி பாதுகையை சாத்திண்டு தன் காலால் காலில் திருவடியில் பாதுகையை சாத்திட்டு பெருமாள் யூகாவதாரம் பண்ணார் அப்புறம் என்ன பண்ணார் அர்ச்சாவதாரம் இங்கே வந்து இங்கே உட்காண்டர் அதுக்கு முன்னால் தசாவதாரம் பண்ணார் அந்தரயாமியாக உள்ள உட்காந்தர் அஞ்சலியில் பெருமாள் வந்துட்டார் இப்போ பாதகியை அவர் சாத்தின்றதால் என்ன ஆச்சுனாக்கா பரம்பத்தை வந்து இறங்கி வந்துட்டான் இறங்கு ஆயிடுத்து பெருமாளுக்கு திருப்பையர்லான்னு இறங்கி வரான்னு ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் பாதுகை பெருமை சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது எப்படின்னா பாதுகை சாப்பிடலாம் இறங்கி வந்துட்டான் சுவாமி திருவடியில் பட்டதால் ஆனால் பரதாழ்வானை வந்து சிரசாக வசித்தான் பாதுகையை பாதுகையை தலையே வச்சுன்னு சூடின்னு தன் திரு திரு திருமுடியிலே ஒரு புஷ்பத்தை சூடுவது போல பாதுகாதைய ஒரு புஷ்பமாக நினைச்சுட்டு திருவடியிலே அவனுடைய சிரசிலே வச்சுண்டு பாதுகாதேவிதான் சாக்ஷாத் பெருமான்னு நினைச்சுட்டு வந்து இவன் பிராட்டின்னு நினைச்சுண்டு வந்து ஆராதனம் பண்ணி பண்ணான் அந்த அந்த விஷயமானது என்ன பதினான்கு ஆண்டுகள் பாதுகா ராஜ்யமாக இருந்து முன்னாடி பத்ததியில் பார்த்தோம் ராமனு ராமனுடைய பட்டாபிஷேகத்துக்கு அப்புறமும் ராம ராமராஜ்யம் நடந்ததுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பாதுகாதேவி தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு சுவாமி தேசியம் ஒரு ஸ்லோகத்தை முன்னாடி சாய்ச்சர் அதிகம் உன்னியாசம் சொல்லியிருக்கோம் நம்ம அதனாலே தலையிலே தரித்தவனான அந்த பாதுகையை தன் சிறைசிலே தரித்தவனான அந்த பரதாழ்வான் இருக்கானே அவன் ரொம்ப வசந்துட்டான் சுவாமி இறங்கி வந்த பெருமாளை விட அதாவது நல்ல கதிக்காக ரெண்டு பேர் ஒன்று தொட்டால் ஒன்று வந்து திருவடியாலய தொட்ட பெருமாளை வர பரத்துலேருந்து இறங்கி கீழே வந்துட்டு மாடு மேகத்து கிருஷ்ணனாக வந்தான் அர்ச்சையிலே வந்து உங்க உக்காண்டிருக்கான் தலையாலய ஒருத்தர் தொட்டால் சுவாமி காலாலய தோட்டம் இருந்துட்டு விட்டு இறங்கி விட்டான்னு வியாக்கியானம் தலையாலய உயர்ந்த இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா இந்த ஜீவாத்மா எல்லாம் பாதுகையை சடாகூபமாக தலையிலே தெரிச்சுக்கிறோம் அதனாலே நம் பாபம் விலகிறது பாபம் விலகிறதுனாலே எப்படி பாவனுக்கு ஒரு ஆச்சாரியனாகிய பாதுகையை நமக்கு சிறசிலே வைத்தால் நம் பாபம் மொத்தம் போடுறது அதனாலே பெருமாள் உயர்ந்த ஸ்தானமான வைகுண்டம் வந்து நமக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு உத்துமூர் சுவாமி ஆக்கியாந்திர எதிர்க்க மேலே வைகுந்தநாதன் வந்து கீழே வந்து இங்கே வந்துட்டான் பூலோகத்துக்கு இங்கே இருக்கிற பாபம் பண்ண ஜீவாத்மா கூடம் அந்த பாதகியை தன் சிரசா வகிக்கிறது காரணத்தினாலே உயர்ந்ததான ஸ்தானமான அந்த நித்தியசூரி கோட்டைகள்லாம் எம்பருவானே கைங்கிற மண்டியதோனா சுத்த சத்வமயமான கலங்கா பிரநகராயும் அந்தமிலா பேரின்பத்தை அழிக்கக்கூடியதான ஸ்ரீ வைகுண்ட லோகத்திலே நித்தியமாசம் பண்புடைய ஒரு பாகியத்தை ஏறுமுகமாக போயிட்டு வாங்க போயிட்டாங்க அப்படியா இது ஒரு விசேஷம் ததனந்தரம் இந்த பாதிகரோட பெருமை இன்னும் பிரபாவம் பொய்யதோவாதோ உணவத்தன் தே என்னும்படியாக சொல்லிலான் தொடர்த்தினு சொல்லப்படும் பொருள் சொடப்படாது சொல்லப்படாது தோன்றுகின்ற சோதினி என்னும்படியாக இந்த பாதுகாப்பு பிரபாவம் பொயின்றிருக்கு இதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டாக்க பாதுகையை சாத்தின்னு பெருமாளுக்கு வந்து வீதியில் வரணும்னு ஆசை ஆனால் அவன் தேவிகள்லாம் இருக்காளே தேவிகள் எல்லாம் எங்கே எங்கே போறீ சுவாமி எப்போதாலும் வீட்டு கொண்டு போயிட்டே இருக்கிறேன் எங்கேயும் போவானா இங்கேயே இருவனு நியமிச்சுட்டா பெருமாடு தேவிப இல்லையா அதனால் பெருமாள் எப்படி போகிறது அப்படின்னு ஒரு சம்சயம் ஆகிடுது பெருமாளுக்கு வந்து பாதியோட ஒரு லீலா பண்ணணும் விளையாடணும்னு ஒரு ஆசை இல்லையா ரமதே விளையாடுகிறார் விளையாடணும் ஒரு ஆசை பெருமாளுக்கு அந்த ஆசை எப்படி பண்ணணும்னா மகாலட்சுமியெல்லாம் நீ போகாதே அப்படின்னு அந்த புறத்துட்டு ஏன் சுவாமி போயின்னு கிடை பார்த்தாலும் நல்லையா பரிஜனங்கள் இருக்குது அவள் எல்லாத்தையும் லோகசபத்தை பார்த்து பண்ணியிருப்பேன் சாமி இங்கே இவங்களோட இரு அப்படின்னு நியமனம் பண்ணிட்டா நிகதம் பவத்யா அறுபத்தெட்டா ஸ்லோகத்தை சாய்க்கிறார் என்ன அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பெருமாள் ஒரு ஒரு அசுரன் வந்திருக்கானா லோகத்துக்கு வந்து ரொம்ப ஹிம்சை பண்றானாமா பிராட்டியே ஏ தயாதேவியே அவ் ஒரு அசுரன் வந்திருக்கானா ரொம்ப ரிஷிகள்னா தொந்தரவு பண்றானா அவனை வந்து சமகரிக்கணும்னு என்னை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி கூப்பிடுறா இந்த ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வெறும் ஒரு சாக்கு சொல்லிவிட்டு ஓடி வந்து தரான் ஓடி வந்து பாதிக்கையை சாத்துட்டு பாதிக்கோடு அப்படி கொஞ்சம் விளையாடுறான் ஒரு 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 பொய்யான சொல்லிவிட்டு இது எப்படி சாத்தியம்ட்டால் நம்ம மாத்த இருக்குது நம்ம மாற்ற ஒரு குழந்தை விளையாடுறதுக்கு எதிர்த்தாத்த ரெண்டு குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கு நம்ம குழந்தைக்கு போய் அங்கே போய் அவாத்த விளையாடணும் ஒரு ஆசை இருக்குது அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அம்மா நான் போயிட்டு வரேன் அவாத்த விளையாட போகணுன்னு சொன்னால் போகக்கூடாதுன்னு வா இதுவோ சின்ன பாலகன் அஞ்சு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்த இது என்ன ஒரு மழை சொல்லால் சொல்கிறது அம்மாக்கிட்ட இல்லைம்மா இந்த மாதிரி அவள் கூட்டா ஏதோ பிரச்சனையா அங்கே சட்ட போயிட்டு வரட்டம்மா கொஞ்ச நாள் விளையாட்டு வரணும்மா லீஸ்மான்ட்டு அம்மா ஒரு தாஜா பண்ணும் ஏதோ ஒரு காரணம் சொல்லணும் அம்மா கிட்ட ஓ சரி பசங்களுக்குள்ள ஏதோ சின்ன விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் யோஜனை பண்ணி சரி போயிட்டு சீக்கிரம் வந்துடணும் சரியா அப்படின்னு சொல்லி குழந்தை அனுச்சி வைப்பா அப்போது அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணான்னா தன் தேவிகளை தேவிமார்களை ஒரு ஒரு தேவிமார்கள ஒரு சாக்கு சொல்லிட்டு அந்த புறத்துலேருந்து எப்படியா நாங்கள் வந்து வெளில வந்துணும் பாதுகை சாத்தின்னு கிளம்பணும் அப்படின்னு பெருமாளுக்கு திருவுள்ளம் பாதியோட தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக சஞ்சரித்து விளையாடணும்னு ஆசை அப்போ இந்த பாதுகைக்கும் பெருமாள் திரு திருவடி நம்ம மேல் படாதா என்று ஒரு ஆதங்கம் எப்போ வைக்க போகிற திருவடி எப்போ வைக்க போகிற திருவடின்னு காத்துன்ட்ருக்கு பெருமாளும் அதுக்கு ஹேத்து பண்ணுற மாதிரி தேவிகள்கிட்ட போயிட்டு ஒரு சாக்கு சொல்ற பெருமாளும் போய் சொல்லிட்டு அம்மா எவனோத்த அசுரம் இருக்கா ரொம்ப ஹிம்சை பண்றான் நான் ஒரு நிமிஷம் போயிட்டு சமூகம் பண்ணிட்டு வந்துடுறேன் தோ வந்துட்டேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டார் பெருமாள் எப்படி இந்த பாதுகையை பெருமை இன்னும் எப்படி இப்படிலாம் தேசிகனு சொல்ற தேசிகனால தான் முடியும் இப்படிவாறு இந்த பாதுகையை சாத்திட்டு பெருமாள் ஏழு அந்த அழகை வர்ணிப்பதற்கு சுவாமி தேசிகனால் மட்டுமே முடியும் என்பதானது ரொம்ப அற்புதமாக சாய்ச்சிருக்காரு இந்த இடத்துல அடுத்த ஸ்லோகத்தில் சாய்க்கிற சுவாமி தேசிகன் என்னன்னு கேட்டால் இந்த பாதுகாதேவின்னா ரொம்ப பெருமாள் வந்து சாதாரணமாக இருக்கும் ஒரு மாதிரி நடையழுகு கிடைக்கும் பாதுகையை சாத்தின்ட்டுனாக்கா அது ஒவ்வொரு விதமான அழகாக சாவி சாக்கிறது பெருமாள் இவள் சாத்தின்னு வெள்ளை எழும்போது ஒரு மாதிரி குதிச்சு குதிச்சு எழுந்துடுறாராம் பெருமாளை வெவ்வேறு விதமாக சேவித்த பக்தாளுக்கு பாதுகா சாத்தியம் ஒன்றே சேவிக்கிறதுக்கு உண்டானது ரொம்ப அற்புதமாக இருக்குது இவளை சே உடனே ஒரு மாதிரி குதிச்சு குதிச்சு பெருமாள் எழுந்தருளும் போல் இருக்கான் பெருமாள் எழுந்துருளும் செய்வதே சேவித்தால் பாபம் போகிறது என்பதானது இருக்கட்டும் ஆனால் அந்த சேவை இருக்குது பாரு அந்த பெருமாள் நடக்கிற அந்த கதி இருக்குது பாரு நட கதி இருக்குது பாரு அந்த அழகு இருக்குது பாரு அதுக்கு பகவதாளுடைய கண்களுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்குதுன்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார் சசிகாஸ்வாத மத பரம் ந மகான்னு போட்டார் அது மாதிரி ஒரு மனுஷன் இருக்கான் பலவிதத்தாலே அவன் கட்டுவனாக இருக்கான் எத்தனையோ எத்தனையோ பாபங்களை பண்ணுறான் அவனுக்கு ஒரு ஆச்சார சம்பந்தம் ஆச்சார கடாட்சம் ஏற்படுறது பெருமாளை பற்றி நினைக்கணும் ஒரு தியானம் பண்ணணும்னு ஒரு எண்ணம் வருது இப்படி நல்ல சங்கதி ஆச்சார சம்பந்தத்தால் ஏற்படுறது கெட்டிக்காரனாரளுக்கு அது மிகவும் உயர்ந்த ஆச்சரியமாக ஒரு ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆச்சாரியால் வந்து இந்த விஷயத்துல ஒரு உட்கரத்தை சாதிக்கிறார் இது எப்படி சாத்தியம்னா பாதுகின்ற ஆச்சாரியனாலே சாத்தியம் பெருமாளுடைய நடைய கூட நமக்கு கண்களுக்கு ஒரு ரசமாய் காட்டு கொண்டு கா காட்டுவதானது ஒரு சங்கதியானது ஒரு வந்து ஒரு கெட்டிகாரத்தனமானது இந்த பாதுகாதேவி கிட்ட இருக்கு அப்படின்னு இருநூத்தி அறுபத்தி ஸ்லோகத்துல வந்து ரொம்ப அற்புதமா சுவாமி தேசிகன் மற்ற சோகங்களில் நாளை உபன்யாச சந்திக்கலாம் அடியன் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தகுரவே நம